வணக்கம் நண்பர்களே. இப்போ 160cc பைக்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பல்சர் இருக்குது, அப்பாச்சி இருக்குது, எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஹார்னட் இருக்குது, ஜிக்ஸர் இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டி நிறையா போகுதுல்ல. அந்த மாதிரி இப்போ எலக்ட்ரிக் பைக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பைக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் இப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஒரு 4 எலக்ட்ரிக் பைக்கை இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். டார்க்கில் வரக்கூடிய கிராட்டோஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் RV 400, அடுத்து ஓபனில் வரக்கூடிய ரோரு, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பில் வரக்கூடிய ஆக்ஸோ. இந்த 4 பைக்கை வந்து கம்பேர் பண்ணி யாருக்கு எந்த பைக் வந்து சூட் ஆகும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பைக் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க படம் வீடியோக்குள்ளே போகலாம். Introducing TORK OXO, a motorcycle with an electrifying performance. இப்ப 4 பைக்ஸ் நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி, இப்ப இந்த 4 பைக்கோட மோட்டார் அப்படின்னு முதல் பாயிண்ட் பாக்குறப்ப நமக்கு வந்து கிராட்டோஸும் சரி, அடுத்து வரக்கூடிய ரிவோல்ட்டும் சரி, அடுத்து வந்து ரோரும் சரி, மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிட்ரைவ் மோட்டார் தான். ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆக்ஸோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹப் மோட்டார். மிட்ரைவ்னா என்ன, ஹப் மோட்டார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹப் மோட்டார் அப்படிங்கிறது வீலோடு சேர்ந்து மோட்டார் வந்துடும், தனியாக எந்த ஒரு பாட்டும் வெளியில் வராது. வீலோடு சேர்ந்து மோட்டார் இருக்குது, வீல் ரியர் வீல் சுற்றுறப்ப ஃப்ரண்ட் வீலும் சுற்றும். பட் மிட்ரேஜ் மோட்டார் அப்படிங்கிறப்ப மோட்டார் சென்டரில் வந்து வரும். இப்போ நம்ம சைக்கிளெல்லாம் வந்து பெடல் பண்ணோம்ல, அந்த மாதிரி சென்டரில் மோட்டாரை வச்சு அதுலேருந்து பவர் எடுத்து ரியர் வீலு கொடுத்து அதன் மூலமாக ஃப்ரண்ட் வீலும் வந்து ரன் ஆகும். இப்போ இதில் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஹப் மோட்டார் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸு கம்மியாக இருக்க வண்டிகளில் தான் ஹப் மோட்டார் வந்து கொடுப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் நமக்கு அப்படின்னா மிட்ரைவ் மோட்டார் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் ஆக்ஸோவில் மட்டும்தான் ஹப் மோட்டார், ஆக்ஸோவை தவிர்த்துட்டு மீதி மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட்ரேஞ்ச் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 வண்டியோட பவர் வந்து பார்க்க போகிறோம். மோட்டாரோட பவர்னு பார்க்குறப்ப இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நாமினல் பவரு. பொதுவாக பவரில் 2 இருக்குதுங்க, ஒன்று பீக் பவரு, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் பவர், இல்லைனா நாமினல் பவர்ம்பாங்க. பீக் பவர் அப்படிங்கிறப்ப அதோட உச்சபட்ச கெப்பாசிட்டி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு இட்லி சாப்பிட்றோன்னா நான் வந்து என்னால் ஒரு 10 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா, 10 இட்லி நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா நல்லா வேலையை பார்க்க முடியாது, 10 இட்லி நல்லா சாப்பிட முடியாது. கெப்பாசிட்டி 10 இட்லினாலும் 4-5 இட்லி தான் நான் சாப்பிடுவேன்ல. அந்த மாதிரி பீக் பவரில் வச்சு ஒரு வண்டியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்மளால் ரன் பண்ண முடியாது, ஃபால்ட் ஆயிரும், மோட்டார் ப்ராப்ளம் ஆயிரும், டயர்ஸ்லாம் வந்து தேஞ்சு போயிடும், இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங்காக தான் எல்லா கம்பெனிஸும் பீக் பவர் ஹைலைட் பண்ணுவாங்க. பட் நமக்கு என்ன தேவைன்னா கண்டினியூஸ் பவர் இல்லைனா நாமினல் பவர் தான் வந்து தேவை. அப்போ அந்த மோட்டாரோட நாமினல் பவருங்கிறப்ப கிராட்டோஸ் வந்து, கிராட்டோஸில் 2 இருக்குது, ஒன்று ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்து ஆர் வேரியண்ட்டு. இப்போ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு 4 கிலோவாட்டு, ஆர் வேரியண்ட்டுங்கிறப்ப 4.5 கிலோவாட்டு மோட்டார் வந்து வரும். அடுத்து ரெண்டாவது ரிவோல்ட் வந்து 3 கிலோவாட் மோட்டார், மூணாவது வந்து ஓபன் ரோர் வந்து அதுவும் வந்து 4 கிலோவாட்டு, ஃபைனலாக ஆக்ஸோ அப்படிங்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 கிலோவாட்டு. நான் சொன்னது எல்லாமே மோட்டாரோட பவர். இப்போ அடுத்து வந்து பேட்ரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப, பேட்ரி வந்து கிராட்டோஸில் வந்து 4 கிலோவாட் தான், ரெண்டாவது ரிவோல்ட் வந்து 3.24 கிலோவாட்டு, ஓபன் ரோர் வந்து 4.4 கிலோவாட்டு, ஆக்ஸோ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 3.7 கிலோவாட்டு. இப்போ இதில் ரேஞ்ச் வந்து எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ போகும் அப்படின்னா, நான் சொல்ல போகிற ரேஞ்சுங்கிறது நம்ம ஊர் ரோட்டில் போனோன்னா இந்த ரேஞ்ச் என்ன வருமோ அதான் சொல்கிறேன். அராய் ரேஞ்சு அவங்க வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வண்டி எடுத்து ரோட்டில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வருமோ அந்த ரேஞ்சு தான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இதில் வந்து கிராட்டோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து போகும். கிராட்டோஸை தவிர்த்துட்டு மீதி 3 வெஹிக்கிளுமே 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. இந்த 150ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கானமி மோடில் போனால். எக்கானமி அப்படிங்கிறப்ப ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு 50-60 இந்த ஸ்பீடில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து வரும். நல்லா ஸ்பீடாக போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 80-100 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து வேகம் அப்படின்னு பார்க்குறப்ப, கிராட்டோஸில் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக வந்து போகும். டாப் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 105, ஒரு 5 கிலோமீட்டர் வந்து வேகம் அதிகமாக வந்து போகுது. ரெண்டாவது ரிவோல்ட் எடுத்திங்க அப்படின்னா 85 கிலோமீட்டர் தான் வேகமாக போகும். மூணாவது ஓபன் ரோர் எடுத்திங்கன்னா
நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். அடுத்து ஆக்ஸோ, ஆக்ஸோலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியண்ட்டுன்னு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இப்போ நார்மல் வேரியண்ட் வந்து 90 கிலோமீட்டர் போகும், எக்ஸ் வேரியண்ட்டு 95 கிலோமீட்டர் போகும். ஸோ இப்போ இந்த நாலு வண்டியில் எது ரொம்ப வேகமாக போகும்னா கிராட்டோஸ் வந்து நல்லா வேகமாக போகும், எது வேகம் கம்மினா ரிவோல்ட் வந்து வேகம் கம்மியாக போகுது. டிசைன் எப்படி இருக்குது, நாலு வண்டியும் எப்படி இருக்குன்னா, என்னோடய தனிப்பட்ட என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நாலில் வந்து கிராட்டோஸ் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைனில் வந்துருக்கும். ரிவோல்ட் வந்து டிசைன் வைஸ் வந்து ரொம்ப பெரிய பைக் மாதிரி தெரியாது, ஒரு சின்ன பைக் மாதிரி தான் வந்து தெரியும், ஷார்ப்பான டிசைன் இல்லை. கிராட்டோஸ் வந்து முழுக்க முழுக்க நல்ல ஷார்ப், ஒரு 160 பைக் மாதிரி அச்சசலாக அப்படியே வந்துருக்கும். அடுத்து நம்ம ஓபன் ரோர்னு பார்க்குறப்ப ரோருமே கூட பார்த்தீங்கன்னா பெரிய பைக் ஃபீல் வராது, ஏதோ ஒரு சின்ன பைக்கான ஃபீல் தான் வந்து வரும். ஆக்ஸோ வந்து ஒரு எஃப்இசட் மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது பட் வந்து ஒரு அப்படியே எஃப்இசட் பைக் என்ன இதில் லுக்கில் இருக்குமோ அதே லுக்கில் தான் இது வந்து இருக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா வண்டியிலையுமே டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் தான், பட் ரிவோல்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஃபோக் வந்து கொடுக்குறாங்க. நார்மலை விட யூஎஸ்டிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து ரியர்லன்னு பார்க்குறப்ப எல்லாத்துலேயுமே மோனோஷாக் தான் வந்து கொடுக்குறாங்க, பட் ஆக்ஸோவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த நாளில் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரிவோல்ட் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்து வந்து நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிராட்டோஸ் ரொம்ப கம்மிங்க, 165 எம்எம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ரிவோல்ட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க, 215 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஓபன் ரோரும் வந்து டீசெண்டாக 200 எம்எம் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக ஆக்ஸோ பார்த்திங்க அப்படின்னா 180 எம்எம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிராட்டோஸ் தான் இருக்கிறதுலே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வெஹிக்கிளோட வெயிட்டுன்னு பார்க்குறப்ப வெயிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராட்டோஸ் வந்து 140 வந்து வரும், அடுத்து வந்து ரிவோல்ட் வந்து 108, அடுத்து ஓபன் ரோர் வந்து 130 வந்து வரும், அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ வந்து 140 வந்து வரும். பட் எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பெட்ரோல் பைக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும், எலக்ட்ரிக் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வண்டி வெயிட்டாக இருந்தால் தான் வந்து தாங்கும், லாங் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வரணும்னா வெயிட் ஓரளவுக்கு வந்து இருக்கும். ஏன்னா இது இதனாலுமே பசங்க ஓட்டுற பைக் தான், ஒரு லேடிஸ் வாங்குறாங்கன்னா தான் நம்ம வெயிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பசங்கங்கிறப்ப வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதே வந்து பெட்டரான ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பிரேக்கிங் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா பைக்ஸ்லையுமே ஃப்ரண்ட்டும் டிஸ்க்கு கொடுக்குறாங்க, ரியரும் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வண்டியில் டிஸ்க் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸு, ஓரளவு நல்லா ஸ்பீடாக போகுது, எல்லாமே வந்து உங்களுக்கு 85 மேலே தான் ஸ்பீடு போகுது. டிஸ்க்கு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும், ட்ரம்மோட கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்க் வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜிங் ஆகிற டைம்னு பார்க்குறப்ப எல்லா வண்டியிலையுமே 4-5 மணி நேரம் ஆகும் சார்ஜ் ஆகுவதற்கு, பட் ஓபன் ரோர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 hours வந்து போதுங்கிறாங்க. ஸோ சார்ஜிங் டைம் படி எது ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஓபன் ரோர் வந்து இந்த மாதிரி 2 hoursலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எல்லா வெஹிக்கிளுமே 17 inch தான் கொடுக்குறாங்க, ஆக்ஸோவில் மட்டும் வந்து ஃப்ரண்ட்டு 18, ரியர் வந்து 17 வந்து கொடுக்குறாங்க. ஸோ டயர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸுக்கு வந்து வருவோம். ஃபஸ்ட்டு வந்து டார்க்கில் வந்து நம்ம வந்து கிராட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 132,499 நார்மல் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட் ஆர் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 147,499, ரிவோல்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்சிடிலாம் போக 132,499, அடுத்து ஓபன் ரோர் ரோரும் பார்த்திங்கன்னா சப்சிடி போக 125,000 ரூபாய், அடுத்து வந்து ஃபைனலாக ஆக்ஸோ. ஆக்ஸோங்கிறப்ப ஆக்ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் டீலர்ஷிப் வந்து வரல, தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுக்கல, நம்ம பக்கத்து நியர்பை ஸ்டேட்டுன்னு பார்க்குறப்ப ஆந்திர பிரதேசில் வந்து கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா நார்மல் வேரியண்ட்டு 181,375, இதுவே வந்து ஒரு எக்ஸ் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 196,375. ஸோ இப்போ நாலு பைக்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான பைக் எது அப்படின்னு நம்ம என்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து வண்டி பார்த்தோன்னா செம்ம லுக்காக இருக்கணும், செம்மையாக வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கிராட்டோஸ்க்கு வந்து போயிருங்க. இல்லை விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், விலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓபன் ரோருக்கு வந்து போயிருங்க. இல்லை எனக்கு வந்து உடனே வெஹிக்கிள் அவைலபிளாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரிவோல்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். ரிவோல்ட்டும் வந்து நல்ல பைக் தான், மற்ற பைக்ஸோட நமக்கு வந்து டார்க்கோட கம்பேர் பண்ணுறப்ப ஓபனோட கம்பேர் பண்ணுறப்ப ரிவோல்ட் ஈஸியாக அவைலபிளாக வந்திருக்கும், தமிழ்நாட்டில் ஈஸியாக வந்து கிடைக்கும். இப்போ நிறையா மூவிங் ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி வந்து வாங்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரிவோல்ட்டுக்கு வந்து போயிருங்க. இது மூணுமே விட்டுட்டு விலைக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது, விலை எவ்வளோ போனாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவு டிசைன் வந்து எனக்கு பிடிச்சா போதும். ஆக்ஸோட டிசைன் பாருங்கள், டிசைன் வைஸ் இது மூணை விட அது உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சுது அப்படின்னா ஆக்ஸோக்கு வந்து போயிருங்க. ஏன்னா இருக்கிற நாளில் ஆக்ஸோ தான் பார்த்திங்கன்னா அதிக விலையில் வந்திருக்கு, பட் ஓரளவு லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எஃப்இசட் லுக்கில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.